என் பேர் முனிஷ். நான் வந்து SBI ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் இருக்கேன். நான் ரிஷி பிரணவ். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சன்ஷைன் சீனியர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து ரியா. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் அபிஷேக். நான் வந்து DAV ஸ்கூலில் முகப்பேரில் படிக்கிறேன். ஒன் டைம் LMS Big Bangன்னு ஒரு கேம்ப் வச்சாங்க. அதுக்கு நான் போயிருந்தபோது அங்கே வந்து ஒரு பலூன் ப்ரெஷரை வச்சு ஒரு பின்னை வச்சு ஒரு பலூன் அமுக்கும் போது அந்த பலூன் டக்குன்னு வந்துச்சு. அதுவே பல பின்னை வச்சு அந்த பலூன் அமுக்கும் போது அவ்வளோ சீக்கிரமாக உடையலை, கொஞ்சம் ஓவர் ப்ரெஷர் கொடுத்தும் போது தான் உடைஞ்சுது. லைக் அதே மாதிரி தான் அந்த ஆணிகள் மேலே படுத்து ஈவன் ப்ரெஷராக கொடுத்தா உங்களுக்கு நம்மளுக்கு எதுவும் ஆகாது அந்த மாதிரி சொன்னாங்க. பண்ணுறது பார்த்தா ஒன் ஸ்டெப் அபவ் தி ஸ்கூல் லெவல் மாதிரி. LMSோட வீடியோஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே நாங்கள் எல்லா வீடியோஸும் ரிலீஸ் ஆன உடனே பார்த்துட்ருக்கோம். பசங்களுக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் பாயிண்ட், அவங்கள வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு கூட்டு போகணுன்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எலாஸ்டிசிட்டியோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்னென்னா முதல்ல நாம் ஒரு பாலை வந்து கீழே போட்டோம்னா அந்த பாலோட எலாஸ்டிசிட்டி மட்டும்தான் வந்து அந்த பாலை திருப்பி மேலே வர வைக்குது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பால் போட்டோம்னா ரெண்டு பாலோட ஃபோர்ஸும் சேர்ந்து ரெண்டாவது பால் ஆட் ஆகி ரெண்டாவது பால் மட்டும் ரொம்ப தூரமாக பறக்குது. அதே மாதிரி நம்ம எத்தனை பால் ஆட் பண்ணுறோமோ அத்தனை தூரத்துக்கு மேலே போகும். இது வந்து நான் உயரமாக போகும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப உயரமாக போயிடுச்சு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அந்த பிக் பேங்ன்ற இதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு பார்த்து 1 month தான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப கம்மி டைமில் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்துட்டு இருந்தேன். என்னை பொறுத்தவரை வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், என்ன யூஸ், இந்த 3 வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவன் ஸ்கூல் ஹேபிட்டும் பார்த்திங்கன்னா மக்கப் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமே சொல்லிட்டு தான் வந்துட்டு ஸோ பிக் பேங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது பண்ணேன். பலூன் அண்ட் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா வாட் வி செட் இஸ் ஒரு பலூன் அண்ட் ஒரு ஸ்டிக், அண்ட் பலூன் உடையக்கூடாது ஸ்டிக் போட்டால். இவ்வளோ தான் நாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம். பட் அவங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க ஃபர்தராக என்ன டெவலப் பண்ணாங்க, அது இஃப் ஈஸி தட் ஒரு பலூனில் மல்டிபிள் ஸ்டிக்ஸ் இன்செட் பண்ணிவிட்டு அப்பையும் பலூன் உடையலையான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நிறைய டைம் பலூன் உடஞ்சிது, நிறைய பேர் பலூன் வேணும்னு கேட்டாங்க. பட் பலூன்ஸ் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணாலும் அவங்க தே லேர்ன் த திங். ஒன்றுத்தில் நிறைய இன்செட் பண்ணாலும் எப்படி இன்செட் பண்ணால் அது உடையாமல் இருக்கும் அந்தளவுக்கு தே லேர்ன். அண்ட் ஒரு ஸ்டிக்கில் நிறையா பலூன்ஸ் இன்செட் பண்ணி ஒரு ஷேப் மாதிரி கொண்டு வந்து தே இனோவேட்டட் இன் தட். அண்ட் இந்த சேம் திங் வந்து ஹோமோபோலார் மோட்டர் பண்ணும்போது அதே தான். நம்ம வந்து ஒரு ஷேப் கொடுத்து ஸ்கொயர் மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னோம். பட் தே மேட் அ டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் தே மேட் தெம் டு ரொட்டேட். ஸோ அது எல்லாமே வந்து தே தாட் அண்ட் தே டிட் தெம்செல்ஸ். ஸோ தட் இஸ் வாட் இஸ் த சீக்ரெட். அது வந்து 2 புக்கு வச்சு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இழுத்தோம், ஆனால் அது வரல. இதுவே ஒன்று கொஞ்சம் பெருசாக பண்ணி பார்த்தோம். 2 புக்கை வச்சு இன்டர்வியூ பண்ணி 2 டன் காரை வந்து நாங்கள் லிஃப்ட் பண்ணோம். அது உழுவே இல்லை கீழே. அதனால் அதை பார்த்த உடனே என்னால் நம்பவே முடியல. எக்கை வச்சு ப்ரெஷர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் நெயில் பெட்டை வச்சு ப்ரெஷர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. நீங்கள் அந்த எக் மேலே நின்று எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அங்கே நெயில் பேடை கொண்டு வருவீங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அதை வச்சு பண்ணும்போது எல்லோரும் ரொம்ப எக்ஸைட் ஆகி நாங்களும் அதை போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கேட்டு எந்திரிச்சு ஸ்டேஜ் வரைக்கும் வர அளவுக்கு இருந்தது. ஸோ ட்ரையர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது they were so excited. அது வந்து ஒரு ஹெவன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருந்ததுனால வந்து அவங்க உள்ளே போய் நடுவில் நின்று பார்த்து நடந்து அதுக்குள்ளே உட்காந்து அந்த மாதிரிலாம் கை வச்சு இப்படி பண்ணிட்டலாம் அது மாதிரிலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிருந்தாங்க. அந்த பாட்டில் அதை பிடிக்கிறதுக்குலாம் கூட ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது இந்த கேம்பில் கிடையாது. வாட் தே ஆர் லேர்னிங் அண்ட் ஈவன் தோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் அது எதனால் ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறது கற்றுக்குறாங்க. அது வந்து LMS வந்து இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ் ஃபேக்டர். தட்ஸ் வாட் ஐ திங்க். அதில் ஐஸ் போட்டோம். ஐஸ் போட்டும் போது மூதும் போது அது ஒரு ஐஸ் வாட்டர் ஃபால் மாதிரி வந்துச்சு. என் வீட்டில் கார் இருக்குது. கீழே வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் மாதிரி இருக்குது. ஒரு ஆட்டி நான் தூரமாக போயிட்டு பண்ணலான்னு பார்த்தா ஆளை அங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி காட்டினாங்க. இது அவங்க தூரமாக போயிட்டு இது தலைக்கிட்ட ரிமோட் வச்சுக்கிட்டே செஞ்சாங்க. அது தூரமாக போனால் கூட ஆச்சு. எதுக்குன்னா முள்ளில் 90% வாட்டர் இருக்குது, அதனால தான் அப்படி ஆச்சு. எனக்கு அந்த மாதிரி எலிஃபென்ட் டூ பேஸ்ட்டு பிடிச்சிது. அந்த எலிஃபென்ட் டூ பேஸ்ட்டில் ஹைட்ரஜன் பெராக்சைட், டிட்டர்ஜென்ட், அப்புறம் ஃபுட் கலர்ஸ், அதுக்கப்புறமா கேட்டலிஸ்ட் சேர்த்தாங்க. அந்த எல்லாமே சேர்த்த உடனே அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடும் கேட்டலிஸ்ட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்து அது வந்து ஹைட்டாக போச்சு. அது வந்து ஒரு 15 feet ஹைட்டு போச்சு. பிக் பேங் சொல்லும் போது வந்துட்டு பார்க்குறது பெருசாக இருக்கும்போது வந்துட்டு அது ஒரு பிரமிப்பு நிறைய இருக்கும். ஸோ புரியுற விஷயம் புரிஞ்சிடும். சின்ன விஷயமா வந்து அந்த கார் லிஃப்ட் பண்ணுறது சொல்கிறது சும்மா ஒரு சரி 2 வீலர் காட்டலாண்டு அந்த ஒரு எந்தோ கிரேஸ் கிரியேட் பண்ண முடியாது. இதே பெரிய விஷயமா ஒரு விஷயத்தை பண்ணும்போது வந்து பார்க்க பிரமிப்பு நிறைய தெரியும், அதுக்கான பலன் நிறைய தெரியும், மைண்டில் வந்து விஷுவலேஷன் நல்லாவே வந்து ஏற்றுக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பிக் பேங் அந்த பெரிய விஷயமா பண்ணுறது வந்து நல்ல ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. செகண்ட் டே அப்புறம் கிட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணும் அப்படிங்கிற ஃபேக்டருக்காக பிளானட்டோரியம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பிளானட்டோரியம் வந்து கிட்ஸ் ஒரு செட் ஆஃப் கிட்ஸ் வந்து பிளானட்டோரியம் அனுப்பிட்டு அனதர் செட் ஆஃப் கிட்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். இப்போ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணப்போ பசங்க மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. நடுநடுவில் வந்து அவங்களும் டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அந்த வாலண்டியர்ஸ் அதை கிராஸ் பண்ணி போகிறப்ப இந்த பலூன்ஸ் எப்படி வந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, ஏன் அந்த பலூன் ஓட்ட இல்லாமல் வந்துச்சுன்னு அவங்களும் கேட்டாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணாங்க, அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதே டைமில் அந்த பசங்களுக்கும் நாங்கள் அவங்க கூடயே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எங்களை ஃபஸ்ட் முதல் நாள் பார்த்த விதமும், ரெண்டாவது நாள் எங்கள் கூட பழகின விதமும், இப்போ எங்கள் கூட பேசுகிற விதமுமே வந்து அவங்க சில கேட்க கூச்சப்படுற கேள்விகளையும் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக கேட்டு நாங்கள் அதுக்கான பதில் கொடுக்கும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அவன் வந்து எப்போ வரும் LMSலேருந்து ஒரு வீடியோ வருமா அப்படின்னு நான் வந்து காட்டு இதை பாரு அப்படின்னு ஒரு அகாடமிக் இதை சொல்கிறது மாதிரி இல்லாமல் அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஏதாவது புதுசாக போட்டிருக்காங்களா, இதை புதுசாக ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னு வந்து அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கு. கண்டிப்பாக மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோ எங்களுக்கு பிரேக் வேணாம் வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. பிரேம் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தார். பிரேம் பக்கத்தில் போய் ஒர்த்து டூட், நம்ம வந்து இதுக்காக நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் தூங்காமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கை வச்சு பார்த்தீங்கன்னா